நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன விஷயம் தான், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ நீங்க லைக் பண்ண வேண்டாம், ஷேர் பண்ண வேண்டாம், சப்ஸ்கிரைபும் பண்ண வேண்டாம். ஆனா இந்த வீடியோல சொல்லப்படுற விஷயத்தை மட்டும் மறக்காம ஒருத்தர் விடாம ஷேர் பண்ணிருங்க. ஏன்னா இது அவ்வளவு ஆபத்தானது. பேஸ்புக் திட்டம் பத்தி தான் பாக்க போறோம். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், இப்படி அப்படின்னு பேஸ்புக்ல நம்ம வந்து ஃபேக் அக்கௌண்ட்ல இருந்து வருவாங்க. எஸ், எல்லாமே உண்மையாக கூட இருக்கலாம். ஆனா இது நான் கேள்விப்பட்ட விஷயம், நான் படிச்ச விஷயம் கிடையாது. இது நான் உண்மையாலும் நேரில் பார்த்து உணர்ந்த விஷயம். அதனால இது தயவு செஞ்சு யாரும் விளையாடுறது வேணா. ஃபர்ஸ்ட் வந்து இதோட பேசிக் எப்படி ஆரம்பிக்கணும்னா, நமக்கு பேஸ்புக்ல எப்பயுமே ஒரு ஃபேக் அக்கௌண்ட்ல இருந்து ரெக்வஸ்ட் நிறைய வந்திருக்கும். அது கேஷுவல் தான். பட் இந்த ரெக்வஸ்ட் எப்படி வரும்னா, ஒரு ஃபாரினர் மூலியமா மட்டும்தான் இந்த ரெக்வஸ்ட் வரும். இதோ இவங்க இந்த திருட்டு கும்பலோட ஒரு நோக்கமே அதுதான். முதல்ல ஒரு ஃபாரின் மூலமா உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வரும். சோ ஃபாரின் ஐடியா இருக்கே, ஒரு இங்கிலாண்டோ சம்திங், ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ் இருக்கும் போது நம்ம அதை அப்ரோச் பண்ணுவோம். நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்களோட அவங்க மெசஞ்சர் வழியா நம்ம கிட்ட வாலண்டியரா வந்து பேச ஆரம்பிப்பாங்க, நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க, எல்லா விஷயங்களும் பகிர்ந்துப்பாங்க. பகிர்ந்துட்டு டக்குன்னு அவங்க நீங்க அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாலும் ஃபாரினர் அக்கௌண்ட் எல்லாம் ஃபேக் இல்ல, நமக்கு சந்தேகமே வராத மாதிரி இருக்கும். டக்குன்னு எனக்கு பர்த்டே வருது, நான் உனக்கு கிஃப்ட் பண்றேன், உன் வீட்டு அட்ரஸ் கொடு அப்படின்னு சொல்லிதான் அவங்க இந்த மாப் வேலையை வந்து ஆரம்பிக்கிறது. அவங்க இந்த மால் ஃபங்க்ஷன் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, இப்படி ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்ச உடனே நம்மளும் வந்து அவங்க திடீர்னு நான் உனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சில பேக்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு ஒரே பரவாயில்ல, ஒரு நல்ல நண்பர் கிடைச்சிட்டாரு. பொருள் வாங்கி தந்த உடனே நம்ம அப்படியே ஏற்கனவே ஒரு வெள்ளைத்தோல் அப்படின்ற பட்சத்திலேயே தமிழர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும், இந்தியர்கள் எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே மயங்கி அவங்க கிட்ட நம்ம வீட்டு அட்ரஸ் ஃபர்ஸ்ட் தந்துட்டோம் அப்படின்னா, தராத வரைக்கும் சேஃப் தந்துட்டோம் அப்படின்னா, அவங்க அடுத்த நாள் வந்து இந்திரா காந்தி ஏர்போர்ட்ல இருந்து உங்களுக்கு கால் ஓர் மெசேஜ் வரும். ஒரு அன்னோன் பர்சன் மூலியமா வரும், இந்திரா காந்தி ஏர்போர்ட்ல இருந்து பேசுறோம், உங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் கொரியர் அனுப்பியிருக்காரு அப்படின்னு எல்லாம் பக்காவா சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே கொரியர் எங்க வீட்டுக்கு அனுப்பிருங்க அப்படின்னு வெயிட் பண்ணிருவோம். பட் அது நடக்காது. இங்க இருக்கிற ஒரு கிளியரன்ஸ்க்காக நீங்க 5000 ரூபீஸ் பே பண்ணணும், இது வந்து ஒரு புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அப்ப 5000 ரூபா அதுல வந்து ஐபோன் வச்சிருக்காங்க, காசு வச்சிருக்காங்க, அப்போ வந்து 5000 ரூபா கட்டி எடுக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு நான் நினைச்சு 5000 ரூபா நம்ம காசு போட்டு எடுத்தோம்னா அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, யூ ஹாவ் டு பே 25,000 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி அடுத்த கால் என்னால முடியாது, நான் வந்து ஏழை, எத்த காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாலும் அவன் அடுத்து ஒன்னு சொல்லுவான், உங்க பேக்க நான் பிரிச்சு பார்த்தேன், அதுக்குள்ள பணம் இருந்துச்சு அப்படிமா. ஏன்னா கொரியர் போட்டவன் போட்டோல நமக்கு ஐபோனு பணம் எல்லாத்தையும் சேர்த்து போடுவான். சேர்த்து போடும்போது அந்த உனக்கு வந்து பார்சல்ல ஒரு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்போ இது என்னவான்னா, வெளிநாட்டுல இருந்து நமக்கு ஒரு பணம் வரும்போது அது லீகலா தான் வரும், நீ பார்சலுக்குள்ள போட்டா அது மணி லாண்டரிங், பிளாக் மணியை ஒயிட் மணி ஆகிறது. சோ இது வந்து கிரைம். அப்போ உனக்கு இது கிரைம்ல வருது, நீ இந்த பணம் வந்து உனக்குன்னு கொடுக்கப்பட்டதா இருந்துச்சுன்னா நீ ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் ஏர்போர்ட்ல, அதுக்கு 75,000 ரூபாய் செலவாகும். அப்படி இல்லைன்னா உனக்கு ஜெயில் தண்டனையும், உன்னை வந்து சிறையில் அடைச்சிருவாங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷனும், இல்லைன்னா உனக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருந்தா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடையாது, கவர்மெண்ட் வேலை போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் பயமுறுத்த ஆரம்பிப்பான். இதுக்கு நீ 75,000 ரூபாய் கட்டினாதான் உனக்கு இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் கிடைக்கும், இந்த கிளியரன்ஸ் கிடைச்ச உடனே நீ உன் பார்சல் எடுத்துக்கலாம்ப்பா, உனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிதான் இதை ஆரம்பிச்சு ஒரு சிலரை நம்பி ஏமாத்தி அதுக்குரிய பணத்தை பறிச்சுட்டு அவன் கான்டாக்டை அதோட நிறுத்திப்பான். பேஸ்புக் கான்டாக்ட்ங்கிறதுனால உங்களால அதுக்கு மேல அப்ரோச் பண்ண முடியாது. ஏன்னா அவன் டக்குன்னு அந்த வாட்ஸ்அப்கே திரும்பி வந்தாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பர் 0+14 அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 14 இலக்க நம்பரா இருக்கும். அப்ப நம்ம என்ன நினைப்போம், இது கன்ஃபார்மா இங்கிலாந்து நம்பர் தான், இது ஒரு ஃபாரின் நம்பர் தான் அப்படின்ற அப்ரோச்ல போவோம். தயவு செஞ்சு இந்த தகவல் பொய் கிடையாது, எங்கேயோ படிச்சதோ பார்த்ததோ கிடையாது, இது நடந்தது. மறக்காம பதிவு பண்ணுங்க.